அஃபலா யதூபூன இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக நீங்கள் அல்லாஹுவை நோக்க மாட்டீர்களா, அல்லாஹ்விடத்திலே திரும்பி வரமாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான். அஃபலா யதூபூன இலல்லாஹி வயஸ்தக்ஃபிரூனஹு வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்விடத்திலே இந்த மக்கள், இந்த மனிதர்கள், இந்த முஸ்லிம்கள், இந்த மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்ப மாட்டார்களா, அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்ட மாட்டார்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக, இரக்க குணமுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். யாரும் இந்த உலகத்திலே மனிதர்களில் மலக்குகள் கிடையாது, யாரும் இந்த உலகத்திலே பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது. அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய புத்தகத்திலே ஒரு தனி பாடத்தையே அமைக்கிறார்கள், அல் மஅசூமு மன் அஸமஹுல்லா. யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்கள்தான் பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதர்கள் எல்லோருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தாஉன், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், அத்தௌவாபூன், தௌபாவின் மூலமாக திரும்பக்கூடியவர்கள், தௌபாவை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மில் பலருக்கு உண்மையாக தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் உண்மையான அர்த்தமும் தெரியாது. எம்மிடத்திலே தௌபாவை குறித்து கேட்டால், தௌபா என்றால் என்னவென்று கேட்டால் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இஸ்திக்ஃபாரை சொல்லுவோம். அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதை நாம் தௌபா என்று கூறுவோம். ஆனால் உண்மையான தௌபா அது கிடையாது. தௌபாவுடைய வகைகளில் ஒன்றுதான் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வார்த்தை உண்மையாகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே கூறினார்கள், அக்ஸருன் நாஸி லா யஅரிஃபூன கத்ரத் தௌபத்தி வலா ஹகீகத்தஹா, மனிதர்களில் பலருக்கு தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் அதனுடைய உண்மையான ஆழங்களும் தெரிவதில்லை என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அவர்களைத்தான் சொல்லுகின்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஆ, மனிதர்களே நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். வதூபு இலல்லாஹி ஜமீஆ ஐயுஹல் முஃமினூன், லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் இங்கே பாவங்கள் செய்தவர்களே என்று அழைக்கவில்லை, ஐயுஹல் முஸ்னிபூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கவில்லை, ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே வதூபு இலல்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். அஹ்லுல் ஃபலாஹ், வெற்றியடைய கூடிய கூட்டம் அல்லாஹுவை நோக்கி தௌபாவின் மூலமாக திரும்பி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் வெறுக்கின்ற, அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்கள் வெளிப்படையாக மறைமுகமாக எது இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களை நோக்கி திரும்பிக் கொண்டே இருங்கள் என்று மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை அழைக்கிறான். அந்த அழைப்பு எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும் என்றால் கேளுங்கள். தௌபத்தன் நஸூஹா, தூய்மையான உண்மையான தௌபாவை அல்லாஹ்விடத்திலே மேற்கொள்ளுங்கள். அஸா ரப்புக்கும் ஐயுகஃபிர அன்கும் சையிஆதிக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை உங்களிடமிருந்து நீக்குவான். வயுதுஹிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார்,
ஆறுகள் ஓடக்கூடிய அல்லாஹ் சுவனபதிகளிலே உங்களை நுழைவிப்பான். நாளை மறுமையிலே நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவுடைய அத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை நீங்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை நாளை மறுமையுடைய கேவலத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. யாருக்கு பயம் இருக்கிறது? நாளை மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் இருக்கும் பொழுது அந்த ரப்பு என்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது. அந்த ரப்பு என்னுடைய பாவங்களை முறையிட்டு என்னை விசாரித்து என்னை கேவலத்திற்கு உட்படுத்தி விடக் கூடாது என்று யாருக்கு அச்சம் இருக்கிறது? நபி இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நண்பர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். வலா துஹ்ஸினி யௌம யுபஅதூன். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் அல்லாஹ்வை அழைக்கிறார். கேளுங்கள் மூமின்களே, அல்லாஹ்வுடைய நண்பர் அழைக்கிறார். வலா துஹ்ஸினி யௌம யுபஅதூன். யா அல்லாஹ், மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய நாளிலே, மனிதர்களை எழுப்பக்கூடிய அந்த நாளிலே, யா அல்லாஹ், இந்த இப்ராஹிமை உன்னுடைய ஹலீலை நீ கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிமார்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், அவர்களோடு ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று. ஆனால் நபிமார்கள் அல்லாஹ்வை அஞ்சிய தன்மையை பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌபாவுடைய வாசலை எல்லோருக்கும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு கொடிய குற்றம், யார் எதை செய்தாலும் சரி, அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மன்னிப்பை, அவர்கள் செய்கின்ற தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை செய்தாலும் கூட, என்ன அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் மன்னிப்பா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான், இன் அல்லாஹ் லா யக்ஃபிரு அய் யுஷ்ரக பி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்கை மன்னிக்கவே மாட்டான். அது தவிர வேறு என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, தவறான புரிதலை உள்ளத்திலே புரிந்துவிடக் கூடாது. ஷிர்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால் இந்த உலகத்திலே முஷ்ரிக்காக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த ஷிர்கையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? மன்னிக்க மாட்டானா? என்ன அர்த்தம்? யார் முஷ்ரிக்கான நிலையிலேயே வாழ்ந்து, முஷ்ரிக்கான நிலையிலேயே ஷிர்கை சுமந்த நிலையிலேயே மரணத்தையும் அடைந்து நாளை மறுமையிலே அதே நிலையிலே எழுப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய ஷிர்கைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லுகிறான், இந்த ஷிர்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஷிர்கை மேற்கொண்டாலும், எவ்வளவு பெரிய கொடிய ஷிர்கை அவர் அல்லாஹ்விற்கு இணையாக துணையாக ஆக்கியிருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே உண்மையான தௌபாவின் மூலமாக அவர் திரும்பினாலும் அவரையும் அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதை தெளிவுபடுத்துகிறான். வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர். மூமின்களுடைய தன்மை, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மை, அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தங்களுடைய தேவைகளுக்காகவோ தங்களுடைய நாட்டங்களுக்காகவோ அழைக்க மாட்டார்கள். وَلَا يَقْتُلُونَ النَّفْسَ الَّتِي حَرَّمَ اللَّهُ إِلَّا بِالْحَقِّ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரிமையாக்கிய உயிர்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். وَلَا يَزْنُونَ அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ يَلْقَ عَذَابًا يُضَاعَفْ لَهُ الْعَذَابُ يَوْمَ الْقِيَامَةِ وَيَخْلُدُ فِيهِ مُهَانًا. யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை அடைந்து தீருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவர்களுடைய தண்டனையை இரட்டிப்பாக்கி இழிவடையக்கூடிய வேதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர பிறரை அழைக்கக்கூடிய பாவம் ஷிர்க்,
அல்லாஹ்வை அல்லாஹ் அனுமதிக்காத உயிர்களை கொலை செய்யக்கூடிய பாவம், விபச்சாரம் செய்யக்கூடிய பாவம், இந்த கொடிய பாவங்களுடைய குற்றங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனைகளை கூறிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், குர்ஆனிலே அல்லாஹ்வின் அருளை நிரூபிக்கக்கூடிய மிக முக்கியமான வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த மூன்று கொடிய பாவங்களை செய்தாலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருந்தால் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது. யார் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பி நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும், கொஞ்சம் கேளுங்கள், அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கொலை, ஷிர்க், ஜினா, இது போன்ற பாவங்களை செய்து யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அறியாமல் செய்து விட்டேன் என்ற அந்த பாவங்களின் மூட்டைகளோடு நீங்கள் தௌபாவை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி திரும்பினால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையாக ஆக்கி விடுகிறான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் கூறுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظலமு அன்ஃபுஸஹும் ذكرல்லாஹ் ஃஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு அஸ்-ஸுனூப இல்லல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய அன்பை நிரூபிக்கக்கூடிய அடுத்த வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யார் மானக்கேடான செயல்களை செய்கிறார்களோ, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைக்கிறார்களோ, அப்படி அநீதம் பாவங்களை செய்ததற்கு பிறகு ஜக்கருல்லாஹ், யார் அல்லாஹ்வை நினைத்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், வமன் யக்ஃபிரு அஸ்-ஸுனூப இல்லல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம். அல்லாஹ்வுடைய அன்பை மேலும் நிரூபிக்கக்கூடிய வசனம், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே. இங்கு யாரை அழைக்கவில்லை? பாவிகளை என்று அல்ல அழைக்கவில்லை, குற்றவாளிகளை என்று அழைக்கவில்லை, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்கலாம், ஆனால் அல்லாஹ் உங்களை இன்னும் அவனுடைய அடிமையாகத்தான் பார்க்கிறார். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் என்றும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு அஸ்-ஸுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரை மேற்கொள்ளுங்கள். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான், அவன்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுதே மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, தூபூ இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபாவை மேற்கொள்ளுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி இலைஹி மிஅத மர்ரா, மக்களே, அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புங்கள், ஒவ்வொரு நாளும் நூறு முறை
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்விடத்தில் 100 முறை தௌபாவை மேற்கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தௌபாவின் வாசல் எப்போதும் திறந்திருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களை நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇத் துன்யா குல்ல லைலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறார். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான், இறங்கி வருகிறான். மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் நேரத்தில் வந்து கூறுகிறான், ஃபயகூலு அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன். மன் அல்லதி யதுஊனி ஃபஸ்தஜீப லஹ், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். மன் அல்லதி யஸ்தகஃபிருனி ஃபஅஃபிர லஹ், யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பை 100 அல்லாஹ் படைத்தான். ஃபஅம்ஸக இந்தஹு 99 ஜுஸ்அ, 99 அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான். அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்கிறது. யார் விவரிக்க முடியும் அல்லாஹ்வுடைய அன்பை? அல்லாஹ்வை தவிர லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், கேளுங்கள் மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அஸ்னப அபதுன் தம்பா, ஒரு அடியான் பாவத்தை செய்கிறான். ஃபகால அல்லாஹும்மா ஃபில்லி தம்பி, அல்லாஹ்வை அழைக்கிறான், யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் குற்றத்தை மன்னித்து விடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிக்கிறான். சும்மாத, மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான். ஃபஅஸ்னப ஃபகால ஐ ரப்பி வஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னித்து விடு என்று இரண்டாவது முறை கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். சும்மாத, மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் கேட்கிறான், யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னித்து விடு. மூன்றாவது முறையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்கிறார்கள், மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடி அவன் நிற்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான். யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள், யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையே நஷ்டத்திலே ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாஹ்வை அழைத்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அர்த்தமா? யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு, தௌபாவுடைய சுரூத்துகளோடு, யார் அல்லாஹுவை அணுகி
அந்த பாவத்தை விட்டு அதை வருந்தி அல்லாவிடத்திலே அல்லாஹ் திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒருவேளை நஃப்சுக்கு அடிமையாகி ஷைத்தானுக்கு அடிமையாகி வேறு வழி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம். அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம், துவள வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பி செல்லுங்கள், அவன் உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யபஸுது யதஹு பில்லைல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவிலே தன்னுடைய கரங்களை விரிக்கிறான். பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான், இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக. எதுவரை? மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை. லா இலாஹா இல்லல்லாஹ். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எப்போதும் அல்லாஹ்வுடைய தௌபாவின் வாசல் மூடப்படாது. மறுமை இருக்கும் வரை பாவங்கள் செய்பவர்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். யாரும் ஏன் என்று கேட்க முடியாது. ஏன் மன்னித்தாயா அல்லாஹ்? கேட்க முடியாது. வலா உபாலி எப்படாதம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, எப்படாதம் ஆதமுடைய மகனே, என்னை நீ அழைத்து மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் உன்னை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். வலா உபாலி எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை அனானசமா வானத்துடைய முகடை தொட்டு விட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். ஆதமுடைய மகனே, மறுமையில என்னை சந்திக்கிறாய். உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில், உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால், நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீஸுகள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், அவர்களுடைய மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, தௌபாவுடைய அடுத்த மிகப்பெரிய சிறப்பு, قال تعالى ان الله يحب التوابين ان الله يحب التوابين. தௌபாவை மேற்கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லௌலா அன்னக்கும் துதிரிமூன லகலகல்லாஹு கல்கன் யுத்னிபூன யக்ஃபிரு லஹும். நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் விரும்புகிறான், அதை அல்லாஹ் நேசிக்கிறான். அடியார்கள் தன்னிடத்திலே என் ரப்பே என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன் லல்லாஹு அஷத்து ஃபரஹன். சாதாரண மகிழ்ச்சி அல்ல, மட்டற்ற மகிழ்ச்சியை அல்லாஹ் அடைகிறான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை மேற்கொள்ளும் பொழுது, உதாரணம், ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான், அவனுடைய உணவுகளோடு வாகனங்களோடு படுக்கிறான், வாகனமும் உணவும் தொலைந்து விடுகிறது. எழுந்து பார்த்து தேடுகிறான், வாகனமும் இல்லை உணவும் இல்லை எதுவும் இல்லை என்று அழிந்து விட்டேன் இறந்து விட்டேன் என்று மரணத்தை எதிர்பார்த்து உறங்குகிறான். மீண்டும் எழுந்து பார்க்கிறான், அவனுடைய வாகனமும் கிடைத்து விடுகிறது.
அவருடைய உணவும் கிடைத்து விடுகிறது. அது கிடைத்த மட்டற்ற மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறான், அடிமை நான் உன் இறைவன் என்று மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று அறியாமல் இந்த அடியான் மகிழ்ச்சி அடைகிறானே. இதைவிட பாவம் செய்து குற்றம் செய்து பாவத்தின் கரையிலிருந்து நன்மையின் கரையை நோக்கி குற்றங்கள் பாவங்கள் அல்லாஹ் வெறுத்த காரியங்கள், அதில் இருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். உறுதி கொடுங்கள் அல்லாஹ்விற்கு இப்போது இந்த தௌபாவை மேற்கொண்டு அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்துவதற்கு, படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்கு, படைத்த ரப்புடைய அன்பு உங்கள் மீது உருவாகுவதற்கு. தௌபா செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்பொழுது, திரும்புங்கள். யா அல்லாஹ் வெறுத்த காரியத்தை செய்தேன், இப்போது விலகி நீ விரும்புகின்ற காரியத்தை நோக்கி வருகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் தௌபா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள். தௌபா அல்லாஹ்வுடைய ஒளியை எமக்கு கொடுக்கும். நூரை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செல்லும் வழிகளிலும் ஏற்படுத்தும். தௌபா மிக முக்கியமான ஒன்று. ஹஸ்னுல் காத்திமா சிறந்த முடிவை உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறந்த முடிவு என்றால், நீங்கள் வாழும் பொழுது எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அது முக்கியமல்ல. நீங்கள் இறக்கக்கூடிய தருவாய் என்ன செயல்? ஒரு மனிதன் நன்மையின் சொர்க்கத்தின் அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் ஒரு ஜான் ஒரு மூலம். அந்த நன்மையை செய்தால் சொர்க்கத்தை அடைவான். அந்த நேரத்திலே அவனுடைய விதி முந்தி விடுகிறது. நரகத்துடைய அமல்களை செய்கிறான், நரகத்திலே நுழைகிறான். நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கும் சொர்க்கத்தை நரகத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு மூலம் ஒரு ஜான்தான் இடைவெளி இருக்கிறது. அந்த அளவு அமல் செய்தால் நரகம் நுழைவான். அந்த நேரத்திலே அவனுடைய விதி முந்துகிறது, நரகத்திலே நுழைகிறான். யாருக்கு தெரியும் என் முடிவு எப்படி என்று? முஸ்லீமாக வாழ்கிறேன், முஸ்லீமாக இறப்பேனா? எதற்கு நபிமார்கள் பயந்தார்கள்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாக மரணிக்க வை. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி மரணத்தை யாரை அழைத்து சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீனா ஆமனு, முஸ்லிம்களாக அன்றி மரணத்தை அடைந்து விடாதீர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, அவர்களை செயல்களை செய்பவனாக அல்லாஹ் மாற்றுவான். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரே, யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்ல் அல் மௌத், அல்லாஹ் அவனுக்கு அருள் பொழிவான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்வதற்கு. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் மரணமானால், நீங்கள் எந்த பாவத்தில் மரணத்தீர்களோ அதே பாவத்தோடு தான் மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். நன்மையில் மரணமானால் நன்மையின் நிலையிலேயே மரணத்தில் எழுப்பப்படுவீர்கள். லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் தல்பியாவை ஓதிக்கொண்டு மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு கூட்டம் எழுந்து வரும். யாரவர்கள்? யாரவர்கள்? ஹஜ்ஜிலே மரணமானவர்கள். எந்த முடிவில் மரணமோ அதே முடிவில் தான் நாளை மறுமையில் எழுப்புதல். அதை கொண்டுதான் தீர்ப்பும் வழங்கப்படும்.
தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாமல் நீங்கள் மரணமானால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கும் வரை சொர்க்கம் கிடையாது. சொர்க்கம் கிடையாது. மன்னிப்பு வழங்கப்படாதவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. ஒன்று அல்லாஹ் மன்னிப்பான் அவனுடைய அருளால். யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களை பதிவு செய். இல்லை அல்லாஹ் அவர்களை நரகத்திலே நுழைவித்து தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைப்புவான். எப்படியாவது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, குறிப்பாக நாம் தௌபா செய்கிறோம், பாவ மன்னிப்பு தேடுகிறோம். இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, அதனுடைய அடையாளங்கள் என்ன? அலமாது கபூலித் தௌபா, பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடையாளங்கள். முதல் அடையாளம், ஒரு அடியான் பாவ மன்னிப்பை மேற்கொண்டால், தௌபாவை மேற்கொண்டால், எந்த நிலையில் அவன் இருந்தானோ அந்த நிலையை விட்டு அவனுடைய நிலை வேறு நிலையாக மாறியிருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? என்ன பாவத்திலே அவன் இருந்தானோ, அந்த பாவத்தோடு எந்த நன்மைகளை செய்து கொண்டிருந்தானோ, அந்த பாவத்தை விட்டு விலகினால் அந்த நன்மை மட்டும் அவனோடு இருக்காது, அந்த நன்மையின் நிலையை விட்டு அவன் உயர்ந்திருப்பான். புரிகிறதா? ஒரு பாவத்தை செய்து நன்மையையும் செய்து கொண்டிருக்கிறான், அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான். ஆனால் இவன் தௌபாவை மேற்கொண்டதற்கு பிறகு அதே நன்மையில் தான் இருக்கிறான் என்றால் சந்தேகம். ஆனால் இவனுடைய நன்மை அதிகமானால், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் ஒரு உறுதியை மேற்கொண்டால், அதைவிட தௌபாவிற்கு பிறகு அவனுடைய உறுதி அதிகரித்தால், நன்மைகளை செய்வதிலே அவனுடைய ஒரு உறுதி இருந்தால், தௌபாவிற்கு பிறகு மேலும் 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 அந்த உறுதியை நன்மையை விரைவதிலே கொண்டிருந்தால் அவனுடைய தௌபா அங்கீகரிக்கப்படும், அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். கட்டுப்படுவதில் இருந்து வேறு கட்டுப்படுவதற்கு உயர்வு, ஒரு ஈமானில் இருந்து அடுத்த ஈமானை நோக்கிய பயணம் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், எப்போது தௌபா செய்தானோ அன்றிலிருந்து அந்த நிமிடத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்க வேண்டும். அவனுடைய பார்வை எனக்கு இருக்கிறது. அவனுக்கு முன்னால் தான் இந்த பூமியில், அவனுடைய பார்வையில் தான் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன். இனிமேல் பாவங்களின் பக்கம் அல்லாஹ்வுடைய பார்வையின் அச்சத்தை கொண்டு நெருங்க மாட்டேன் என்ற தன்மை மலக்குல் மௌத் அவனை அழைக்கும் வரை யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். எப்படி? பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால், அல்லாஹ்வுடைய நினைவால் ரப்பு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதும் பாவம் செய்தேனே என்ற எண்ணத்தால் அந்த பாவத்திலிருந்து எப்போது விலகுகிறானோ அந்த மறுமையின் அச்சம், மறுமையின் பயம். வம்மா மன் خاف مقام ربه, ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை யார் பயப்படுகிறார்களோ, இந்த பயம் அவனுடைய உள்ளத்தில் குடியேற வேண்டும் மலக்குல் மௌத் அவனை அழைக்கும் வரை. மூன்றாவது, அவன் கொண்டிருக்கக்கூடிய செயல்களில், உறுதியில், அவன் கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதியில், அல்லாஹ்விற்கு அவன் கொடுத்த பாவ மன்னிப்பை விட்டு விலகிய அந்த வாக்குறுதிகளில் அல் இஸ்திகாமா, உறுதியை மேற்கொள்ளுதல். லா இலாஹா இல்லல்லாஹ், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தும்மஸ்தகாமு
تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. இந்த அழைப்பை கேட்கும் வரை, இந்த அழைப்பை கேட்கும் வரை, இந்த அழைப்பை அவன் மரணத்தின் நேரத்தில் செவிபடுக்கும் வரை உறுதி. யார் ரப்பை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டு அதிலே நிலையாக உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாஇகா, மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். அல்லா தகாஃபு, பயம் வேண்டாம். அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, கவலை வேண்டாம். வஅபுஷிரு பில் ஜன்னா, நிரந்தரமாக வாழக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. உலகத்திலும் நாங்கள் தான் நண்பர்கள் தோழர்கள், மறுமையிலும் உங்களின் நண்பர்கள் தோழர்கள் நாங்கள் தான் என்று மலக்குகள் எம்முடைய உயிரை, இம்மை அல்ல உடலை அல்ல உயிரை அழைக்கும் வரை அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்ற உறுதி. நான்காவது, எந்த பாவத்தை செய்தானோ அந்த பாவத்திற்கு நேர் மாற்றமான நன்மையை நோக்கி விரைவான். குர்ஆனை மறந்திருந்த அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் குர்ஆனை நோக்கி விரைவான். அல்லாஹுவை திக்ர் செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருந்தால் அல்லாஹ்வின் திக்ரை நோக்கி விரைவான். தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய குற்றத்தை செய்திருந்தால் தொழுகைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய நன்மையை நோக்கி விரைவான். அசிங்கங்களை, குற்றங்களை, ஆசாபாசங்களை உள்ளத்தாலும் செவியாலும் கேட்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தால் நன்மைகளை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கலாமை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்திய கூட்டத்தை, அவர்களோடு அமர்வதை, அவர்களோடு அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதை, குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதிலே இன்பம் காண்பான். அசிங்கமான செயல்களை, அசிங்கமான காட்சிகளை, அசிங்கமான வார்த்தைகளை கேட்பதில் இன்பம் கண்டவன் தௌபா செய்தால் ரப்புக்கு முன்னால் நிற்பதில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கிதாபை, புத்தகத்தை படிப்பதில், அல்லாஹுவை திக்ர் செய்வதில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை கேட்பதில் இன்பத்தை நோக்கி விரைவான். மாற்றம் இல்லாமல் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. மாற்றம் இருந்தால்தான் தௌபா அங்கீகரிக்கப்பட்டதின் அடையாளம். உதாரணம், 99 கொலை செய்தான் ஒரு மனிதன், தெரிந்ததுதான். மீண்டும் கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்பதற்காக 99 கொலை செய்தான். தேடினான், தௌபா கேட்டான், இவருக்காக மன்னிப்பு இருக்கிறதா என்று கேளுங்கள். ஓடினான், ஓடினான், அறிஞர் யாராவது இருக்கிறாரா கேட்டான். அறிஞரை மன்னிப்பு உண்டா? 99 கொலைகளா? மன்னிப்பு கிடையாது உனக்கு. கோபத்தில் அவரையும் கொலை செய்து நூறாக்கினான். 100 கொலை செய்ததற்கு பிறகும் உள்ளம் தட்டியது, தட்டியது. செல் தௌபாவை நோக்கி, செல் பாவ மன்னிப்பை நோக்கி. இன்னொரு அறிஞரை கண்டான், கண்டறிந்தான், எனக்கு தௌபா இருக்கிறதா? ஆம், இருக்கிறது தோழரே. ஆனால் நீ இருக்கும் இடத்தை விட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய, அல்லாஹுவை வணங்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது ஒரு ஊரில், அந்த ஊரை நோக்கி நீ பயணத்தை மேற்கொள். முன்னால் வாழ்ந்த நிகழ்வாக இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாவுகளால் கூறிவிட்டால் ஆயிரம் 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 படிப்பினைகளை எழுத்துக்கொண்டே இருக்கலாம் அந்த வரலாறுகளில். செல், நீ அந்த ஊருக்கு கிளம்புகிறான், திருந்த வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி நெருங்க வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பயணத்தை மேற்கொள்கிறான். செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்குரிய மலக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான்.
நல்லவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள், தீயவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள். நல்ல மலக்குகள் சொல்லுகிறார்கள், இந்த உயிரை நல்லவர் நல்ல மலக்குகளாகிய நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும். தீய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறார், தீர்ப்பளிக்கிறார். என்ன தீர்ப்பு? அவர் கடந்து வந்த தூரம் அவர் அடைய இருந்த நல்லவர்களின் ஊருக்கு நெருக்கமாக இருந்தால், நல்ல மலக்குகள் நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள். பாவம் செய்யக்கூடியவருடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால், பாவிகளின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள். அளந்து பார்த்தால் நல்லவர்களின் ஊருக்கு தான் அவருடைய உயிர் நெருக்கமாக இருந்தது. கைப்பற்றி நல்ல மலக்குகள் சென்றார்கள். கொஞ்சம் நில்லுங்கள். ஆனால் நடந்தது வேறு, நடந்தது வேறு. என்ன நடந்தது? உண்மையில் அவர் கடந்து சென்ற தூரம் பாவிகளின் ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது. நல்லவர்களின் ஊருக்கு அருகாமையில் மாற்றியவன் யார்? மாற்றியவன் யார் நூறு கொலை செய்தவனை ஏன் மாற்றினான்? நூறு கொலை செய்தாலும் தன்னிடத்திலே நெருங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விட்டால் அல்லாஹ் அவனுடைய அருளால் அவனை அணைக்காமல் நெருக்காமல் இருக்க மாட்டான். பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், பூமியே உன் அளவை குறைத்துக்கொள், பூமியே உன் அளவை நீட்டிக்கொள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அருளை புரியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய அருளோடு, அல்லாஹ்வுடைய அன்போடு தொழுகையில் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கேட்டுங்கள், உங்கள் கண்கள் கண்ணீரை வடிக்கும். ரஜுலுன் ஜக்கர் அல்லாஹ ஹாலியா ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்தால் கண்கள் கண்ணீரை வடிக்கும். ஏன்? அவன் சொல்லுகின்ற வார்த்தையில் அல்ல அந்த கண்ணீருடைய அர்த்தம், அவன் அந்த வார்த்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம், நேசம். சுப்ஹானல்லாஹ் என்று கூறும் பொழுது அந்த ரப்பை மகத்துவப்படுத்தி அந்த ரப்புடைய உண்மையான விளக்கத்தை உள்ளத்திலே அறிவான். ஆனால் எமக்கு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவோம், எந்த உணர்வும் இருக்காது. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறுவோம், எந்த உணர்வும் இருக்காது. ஏன்? அதனுடைய அர்த்தம் கூட எமக்கு தெரியாது. சொல்லுங்கள் பார்ப்போம். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, இந்த வார்த்தை கூடிய அர்த்தம் எனக்கு தெரியும். கையை உயர்த்துங்கள். சோதனைக்காகத்தான் நான் கூறுகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களை. யாரையும் குறைபடுத்துவதற்காக அல்ல, என்னை எம்மை நாமே முன்னேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக கூறுகிறேன். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? கையை உயர்த்து. எத்துணை ஆண்டுகள் தொழுகிறோம், எத்துணை தராவிகளுடைய தொழுகையை அடைந்தோம், ஆனால் கடமைக்காகத்தான் இன்னும் நம்முடைய தொழுகைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பால் அல்ல, இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்ல. அல்லாஹ்வுடைய அன்பால் அச்சத்தால் தொழுகையில் நின்றிருந்தால் இம்முடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய அன்பால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அமைந்திருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆறாவது மிக முக்கியமாக, நாம் செய்கின்ற தௌபாவெல்லாம் பாவ மன்னிப்பெல்லாம் வெளிப்படையான குற்றங்களுக்குத்தான். எம்மிலே பலர் பாவ மன்னிப்பை மேற்கொள்கிறார்கள், ஆனால் மறைவான பாவங்களுக்கு எம்மிலே குறைவானவர்கள் தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பாவ மன்னிப்பை மேற்கொள்கிறார்கள். எத்துணை பேர் சோதித்து பாருங்கள், ஒரு நிமிடமாவது எம்முடைய உள்ளத்திலே பெருமை வந்திருக்காதா? அந்த பெருமைக்காக இம்மிடத்திலே யாராவது அல்லாவிடத்திலே, யா அல்லாஹ் பெருமையை மேற்கொண்டேன் மன்னித்துக் கொள் என்று கேட்டிருக்கிறோமா?
ஒரு நிமிடமாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது எம்முடைய சகோதரர்கள் யாரையாவது தாழ்வாக பார்த்திருப்போம் எம்மை விட. எவ்வளவு கொடிய குற்றம், ஆனால் அதற்காக தௌபா செய்யவில்லை. தௌபா செய்யவில்லை. இன்னும் உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் இன்னும் பல. அல்லாஹ்விடத்திலே முறையிடாமல், அல்லாஹ்விடத்திலே அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்பாமல் உள்ளத்தோடு புதைந்து கிடக்கிறது எம்மை நரகத்திலே தள்ளுவதற்காக. அல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ். தௌபா வெளிப்படையான மறைமுகமான எல்லா பாவங்களுக்கும். ஏன் வெளிப்படையான பாவங்களை நாம் அறியலாம் அல்லது பிறர் அறிவித்துக் கொடுக்கலாம், ஆனால் உள்ளத்திலே நாம் நினைக்கக்கூடிய அந்த பாவத்தை எமக்கும் அந்த ரப்புக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. பெருமையை உள்ளத்திலே கொண்டால் தெரியுமா? தெரியாது. ஷைத்தான் அதை மறைத்து விடுவான். ஏன்? அது ஒன்று போதும் எம்மை நரகத்திலே தள்ளுவதற்கு. கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். அது போன்று ரப்புக்கு செய்த பாவங்களுக்கு எம்மிலே பலர் பாவ மன்னிப்பை தேடிவிட்டார்கள் ரமதான் வருவதற்கு முன்னால். அல்லாஹ் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துவிடேன். ஆனால் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள் இருக்கிறது. அதற்கு அல்லாஹ் விதியை வைத்திருக்கிறான். என்ன விதி? மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை மனிதர்கள் மன்னித்தாலே தவிர, என் படைப்புகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை என் படைப்புகள் மன்னித்தாலே தவிர நான் மன்னிக்க மாட்டேன். பரம ஏழையார், அல்லாஹுடைய தூதர், யாருக்கு தீர்கம் இல்லையோ, தீனார் இல்லையோ, உலகத்தின் வசதிகள் இல்லையோ, அவர்கள்தான் பரம ஏழைகள். இல்லை, பரம ஏழை மறுமையிலே தொழுகையோடு வருவான். அவன் தொழுத வணக்க வழிபாடுகளோடு வருவான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும். இவனை அவன் அடித்திருப்பான், அவனுடைய உரிமைகளுக்கு பங்கம் விளைவித்திருப்பான், அவனை பற்றி புறம் பேசியிருப்பான், அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான். அதற்கு பதிலாக அவனுடைய தொழுகைகளும் நன்மைகளும் அவனுக்கு பங்கு வைக்கப்படும். எந்த நன்மையும் இல்லாத பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு அவன் நரகத்திலே வீசப்படுவானே. இவன் தான் பரம ஏழை. ஆம் ஆம். அல்லாவிற்கு உறுதி கொடுங்கள். வெறுப்பை, பகைமையை, குரோதத்தை மறந்து உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த பாவம் என்று உள்ளத்திலே எண்ணம் வந்தால் அவருடைய மன்னிப்பை பெறும்படி நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவ மன்னிப்பு கண்ணியத்துக்குரியவர்களே, மிகப்பெரிய பாவ மன்னிப்பு. மறுமையிலும் இந்த கணக்கு தீர்க்கப்படாது. அவர்கள் மன்னித்தால் அல்லது அவர்களுடைய நன்மைகள் அவர்களுக்கு பங்கு வைக்கப்பட்டாலே தவிர யாரும் மன்னிக்க மாட்டார்கள், யாரும் மன்னிக்க மாட்டார்கள். இந்த குற்றத்தில், இந்த செயலை உங்கள் தாய்க்கு நீங்கள் செய்தாலும் உங்கள் தாயும் நாளை மறுமையிலே உங்களை மன்னித்து நன்மைகளை விட்டுவிட்டு செல்ல மாட்டார்கள். يوم يفر المرء من اخيه وامه وابيه وصاحبته وبنيه. ஒருவர் ஒருவரை நோக்கி விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர் அவர்களுக்கு அவர் அவர்களின் நிலைமைகள் தான். ரப்பு சொல்லுகிறான், யா அல்லாஹ், தாய் முறையிடுவார், ஒட்டுமொத்த மக்களையும் வைத்துக் கொண்டு என்னை மட்டும் விடுதலை செய். மன்னிப்பு தேடுங்கள். பெற்றோர்களுக்கு எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம், பெற்றோர்களுடைய உள்ளங்களை எவ்வளவு நோவடித்திருப்போம், குழந்தைகளை எவ்வளவு நோவடித்திருப்போம், மனைவியை எவ்வளவு நோவடித்திருப்போம், கணவனை எவ்வளவு நோவடித்திருப்போம். மன்னிப்பை தேடி விரையுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே. இதுவெல்லாம்
எம்முடைய பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடையாளங்கள். எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? எம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? நாம் அடைகின்ற ஒவ்வொரு ரமதானம் எப்படி இருக்கிறது தெரியுமா? இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஸ்ராவுடைய வீதியில் நடந்து வருகிறார்கள். கேள்விப்பட்டிருப்பீர்கள், பலர் கேட்கிறார்கள், யா பா இஸ்ஹாக், நாங்கள் அல்லாஹ்வை அழைக்கிறோம், அல்லாஹ் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லையே, ஏன்? கேள்வி, அல்லாஹ்வை அழைக்கிறோம், எங்களுடைய அழைப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லையே, ஏன்? சொன்னார்கள், 10 காரணங்கள் அதற்கு இருக்கிறது. அரஃப்துமுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் எதையும் நீங்கள் கொடுப்பதில்லை. இரண்டாவது, வகரஅதும் கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகத்தை ஓதுகிறீர்கள், வலம் தஅமலூ பிஹ், ஆனால் அதில் உள்ளதை கொண்டு எந்த அமலும் செய்வதில்லை. மூன்றாவது, வாக்கல்தும் நியமல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்தை சாப்பிடுகிறீர்கள், ஆனால் அதற்கு எந்த நன்றியும் செலுத்துவதில்லை. வஸஅந்தும் அன்னக்கும் துஹிப்பூன ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று எண்ணுகிறீர்கள், ஆனால் அவர்களுடைய வழிமுறைகள் அனைத்தையும் புறக்கணித்து விடுகிறீர்கள். ஐந்தாவது, ஷைத்தானை உங்களுடைய எதிரி என்று எண்ணுகிறீர்கள், வலம் துகாலிஃபு, ஆனால் அவனுக்கு நீங்கள் மாறு செய்வதில்லை. ஆறாவது, மரணத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள், வலம் தஸ்தஈதுல, அதற்கான எந்த தயாரிப்பையும் நீங்கள் செய்யவில்லை. ஏழாவது, சொர்க்கத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள், அதற்குரிய அமல்கள் உங்களிடத்திலே இல்லை. எட்டாவது, நரகத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அதிலிருந்து பாதுகாப்பதற்குரிய எந்த அமல்களையும் நீங்கள் செய்வதில்லை. ஒன்பதாவது, வன்ஷகல் தும்பி உயூபி கைரிக்கோ, பிறருடைய குறைகளில் மூழ்குகிறீர்கள், ஆனால் உங்களுடைய குறைகளை மறந்து விடுகிறீர்கள். பிறருடைய குறைகளில் மூழ்குகிறீர்கள், உங்களுடைய குறைகளை வளர்ந்து விடுகிறீர்கள். பத்தாவது, உதஃபந்தும் மௌதாக்கும், உங்களிலே மரணித்தவர்களை அடக்கம் செய்கிறீர்கள், வலம் தஅதபிரூன், படிப்பினை அதன் மூலமாக நீங்கள் பெறுவதில்லை. 10 காரணங்கள். நிதாசன உண்மை, சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களை தௌபாவை மேற்கொள்வோம், அல்லாஹ்வை நோக்கி திரும்புவோம், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களை முறையிட்டு, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய குற்றங்களை முறையிட்டு, எவ்வளவு கொடிய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் நம்மிடத்தில் இருந்தாலும், யா அல்லாஹ், இந்த நிமிடத்தில் அதை விட்டு விலகி உன்னிடத்திலே நிபந்தனைகளோடு திரும்பி உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் என்ற நிலைமையை இந்த ரமதானுடைய இந்த முதல் இரவில், இரண்டாவது இந்த இன்றைய இரவில் அல்லாஹ்விற்கு மேற்கொண்டு முழுமையான தௌபாவை மேற்கொண்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய கூட்டத்தோடு இந்த சபையிலிருந்து நாம் கலைந்து செல்வோம். அதற்காக நேரத்தை கொடுங்கள். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த நடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அருளாளன். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி அவனிடத்திலே உங்களை நீங்கள் ஒப்படையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அவனுடைய வேதனையை இறக்குவதற்கு முன்னால், அப்படி அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய வேதனையை, அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி விட்டால், சும்மலா தும்சரூன், அதற்கு பிறகு 1000 முறை அல்லாஹ்வை அழைத்தாலும் சரி, உங்களுடைய உயிர் உங்களுடைய தொண்டை குழியை தாண்டி விட்டால், 1000 முறை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பினாலும் சரி, குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடினாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அந்த தொண்டை குழியை உங்களுடைய உயிர் அடைப்பதற்கு முன்னால் ஒரு முறை, யா அல்லாஹ்,
இந்த குற்றங்கள் அனைத்தையும் உணர்ந்து விட்டேன், உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று நீங்கள் கூறிவிட்டால், நீங்கள் செய்த பாவங்கள் கோடி உலகமளவு இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அதற்கு பதிலாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை நன்மையாக்கி விடுவான். அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திலே நுழைவிப்பான். மறுமையின் கேவலம், மறுமையின் விசாரணை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எளிதாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களை கொண்டு போய் சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, குற்றங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி அல்லாஹுடைய இல்லத்திலே இன்றைய ரமதானுடைய தினத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.